Hello friends, welcome to Lunch Chutney. I'm Manimegalai Periyaraja. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பூண்டு சட்னி. பூண்டு சட்னி பண்றதுக்கு ஸ்டவான் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ oil சூடாயிச்சு 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். 20 ல இருந்து 25 பூண்டுப்பல் உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கணும்னா கொஞ்சம் பூண்டு வெங்காயமும் ஈஸியாக வதங்கிடும். உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் நம்ம அரைச்ச பிறகு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பூண்டு அளவுக்கு புளி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பூண்டு வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம். பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். சூப்பரான கார்லிக் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.